வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாலோ லைவ் பஸ் ட்ராக்கிங் அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷன் எப்படி இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது இந்தியாவில் புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொன்னாங்க. அவங்க எல்லாருமே இதை யூஸ் பண்ணி பார்த்துருக்காங்க, நல்லாயிருக்கு அப்படின்ற ஒரு கமெண்ட் சொன்னாங்க. சரி, நம்மளும் இன்ஸ்டால் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டால் பண்ணி நானும் செக் பண்ணி பார்த்தேன். ஓரளவுக்கு ரீசனபிளாக தான் இருக்குது. இந்த அப்ளிகேஷன் மூலயமா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் டெய்லி பேசிஸில் ஏதாவது ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் உங்களுக்காக தான். இது எங்கேருந்து எங்கே போகணும் அப்படின்னு தெரியாதவங்களுக்கு கூட, ஒரு பஸ் ஸ்டாப் எங்கே இருக்குது அப்படின்னு தெரியலனா கூட நீங்கள் இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். அதாவது நீங்கள் ஒரு புது ஏரியாவுக்கு வந்திருக்கீங்க, இந்த ஏரியாவில் எங்கே பஸ் ஸ்டாப் இல்லை, எங்கே பஸ் ஸ்டாப் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும், இல்லை இங்கேருந்து பஸ்ஸு போகுதா இல்லை ஆட்டோவில் போகணுமா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணால் போதும். இதில் ஏஜென்சி பஸ் மற்றும் எம்டிசி பஸ் இது ரெண்டுத்துக்கான ஆப்ஷன் தான் இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தடுத்து என்ன அப்ளிகேஷன்ஸ்லாம் வருதோ அதெல்லாம் டைப் பண்ணிவிட்டு, இது கூட உங்களுக்கு ரெட் பஸ்லேயோ இல்லை வேறு இதுலேயோ புக் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அதோட அப்டேட்ஸுமே இதுலேயே வர மாதிரி உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் எங்கே ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அட்ரஸை வச்சு சர்ச் பண்ணியும் நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லைனா உங்களோட லொக்கேஷனை ஆன் பண்ணியும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ புதுசாக ஒருத்தருக்கு ரூட் சொல்லணும் அப்படின்னாக்கா நீங்கள் சர்ச்சில் போயிட்டு அதில் நீங்கள் தேடி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு ஏரியா நேம் கொடுத்துருக்கோம். ஸோ அதே மாதிரி இன்னொரு ஏரியா நேம் கொடுத்து உங்களுக்காக காமிக்கிறேன். இப்போ இந்த ஏரியா நேமை வந்து நீங்கள் இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் சூஸ் பண்ணிக்கோங்க, தமிழ்னா தமிழ் சூஸ் பண்ணிக்கோங்க. லாங்குவேஜ் சூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் நிறையவே இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஆவடி அப்படின்ற ஒரு இடத்த தான் தேடிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற ஏரியாவிலேருந்து ஆவடிக்கு போகிறதுக்கு 27 நிமிஷம் தான் ஆகும். ஸோ அது எப்படி போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, லோக்கலில் ஒரு ஆட்டோ பிடிச்சிக்குங்க, அதுக்கப்புறமா ஒரு பஸ் இருக்குது 572K அப்படின்ற ஒரு பஸ் இருக்குது. ஸோ அதை பிடிச்சாக்கா நம்ம ஈஸியாக போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் ரூட் மேப்பு. இதில் பஸ் ஸ்டாண்ட்லாம் தெரியாது அப்படின்னாக்கா எத்தனை பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்ற எல்லா அப்டேட்டுமே கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸை உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஃபாலோ பண்ணுங்கள், லைக்கும் கொடுங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றபடி இந்த அப்ளிகேஷனில் வேறு என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுலேயே உங்களுக்கு மேப்பும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு சர்ச் பண்ணுறதுக்கு வசதியாக நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்த நீங்கள் சூஸ் பண்ணால் போதும். ஓகேங்களா? உங்களோட ஸ்டாப் லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்ற ஏரியாவை நீங்கள் சூஸ் பண்ணி காமிச்சிங்கன்னா பக்கத்தில் என்னெல்லாம் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது அப்படின்றத ஸ்டாப்பிங்ஸோட நேமோடு உங்களுக்கு விழுந்துடுது. ஸோ அதில் எந்த பஸ் உங்களுக்கு அங்கே நிற்கும் அப்படின்றதும் உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடுது. ஸோ அதனால் நீங்கள் ஈஸியாக ட்ராவல் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு இடத்துக்கு வரீங்க, அங்கே யாருமே உங்களுக்கு தெரில, இல்லை நீங்கள் வந்த நேரத்துக்கு அங்கே யாருமே இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் யார்கிட்ட போயிட்டு இங்கே பஸ் ஸ்டாண்டா, இது பஸ் ஸ்டாண்டு இல்லையா, இங்கே பஸ்ஸு வருமா அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த அப்ளிகேஷன் உருவாக்கியிருக்காங்க. இதில் நீங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ் வேணும் அப்படின்னாலும் செட் பண்ணிக்கலாம், உங்களோட ஃபேவரட் பிளேஸை செக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட லொக்கேஷன்ஸ் வேறு சிட்டியில் யாருக்காவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் நீங்கள் இங்கேருந்தே கைட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. இல்லை இங்கிலீஷ் எனக்கு தெரியாது அப்படின்னாக்கா தமிழ் ஹிந்தி மலையாளம் தெலுங்கு கன்னடம் அப்படின்ற எல்லா லாங்குவேஜ்லையுமே கொடுத்துருக்காங்க, அதையும் நீங்கள் சூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸில் இவ்வளோ தான் இருக்குது. இதுக்கு மேலேயே உங்களுக்கு நியர் யூ அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டைமிங் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. அந்த டைமிங் சிம்பிள் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஏஜென்சியில் இருக்கிற பஸ் நம்பர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த நேம் கொடுத்துட்டு அந்த டெஸ்டினேஷனை கொடுத்துட்டு எந்த டைமிங்கில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டைமிங்கை நீங்கள் கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். அது நீங்கள் நோட்டிஃபிகேஷனாகவும் செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போதைக்கு சென்னையில் வடபழனியில் தேடுறீங்க அப்படின்னாக்கா வடபழனி கொடுத்துட்டு இத்தனை மணிக்கு, அதாவது நீங்கள் 9 மணிக்கு கிளம்புறீங்க இல்லை 10 மணிக்கு கிளம்புறீங்க அப்படின்னா அந்த டைமிங்கை கொடுத்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டிங்கன்னா 10 மணிக்கு பஸ் வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, இந்த அப்ளிகேஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்றத இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸை உங்களுக்கு இந்த சேனல்